மூணு தொட்டது யாரு? ஆம்ஸ்ட்ராங் நோ. பொய்யா. ஹாய் गाइस, நண்பா மூணு தொட்டது யாரு? சோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ பண்ண போறேன். என்னன்னா சூரரை போற்று மேக்கிங் வீடியோ பண்ண போறோம். சோ சூர்யா வந்து நற்பணி நாயகனா நமக்கு தெரியும், சிங்கமா தெரியும், 24 ஆ தெரியும். இல்ல நிறைய விஷயம் தெரியும். சோ ஹி ஹஸ் பீன் தி பயனியர் ஆஃப் ஆல்ரெடி பயனியர் பட் ஒரு பெரிய ஒரு ஷிஃப்ட் கொண்டு வந்திருக்காரு. படத்தை வந்து அமேசான் பிரைம் குள்ள போய் இவ்வளோ there's a lot of things happening. Yeah, pending other than so he's you know nice to see he's making ella making video vandirukku so adu react panna pora ella da pannirukanga indha padathukku avan paaka so producer is actor yes so excited to see you know usually on studio padathukku usually there will be some kind of expectations but of course theater lover la amazon prime lover we all have our amazon prime subscriptions ready so waiting for the movie to come. So, we have something in mind also. So, அந்த டேட் வரும்போது சில விஷயங்கள் நடக்கும். ஸோ அப்போ பற்றி தெரிஞ்சுக்கவே சூரரை போற்று மேக்கிங் பார்ட் டூ. லெட்ஸ் கெட் ஸ்ட்ரெயிட் டு இட். சாதாரணமாக ஒரு ஒரு ஸ்கூல் வாத்தியாரோட பையன் ஒரு ஏர்லைன் ஆரம்பிக்க முடியுமா இந்தியாவில்? அது வந்து ஒருத்தர் பண்ணியிருக்காரு. 10 years back I saw an interview of Captain Gopinath. Appo vandu I was just writing the super appo yaarume avanga life rights and kudukka mattanga simply fly book ku appo varala so reading the simply fly book to come and once it came I started reading it I found it very exciting. Sudha kuda or meeting nadanduchu adha vandu or 40 page ku kamiya vandu or synopsis kuduthu idu eludhirken unak suit aagum therilla padichu paaru appdinu solichu is it a sir story idu solliye paagalum and I would love to do it again. நிஜமாவே ஒருத்தரோட வாழ்க்கையில வந்து இவ்வளவு ஹைஸ் இருக்குமா, இவ்வளவு சேலஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நபரோட கதை இது. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் சூர்யா கிட்ட, லைக் when you traveled 35 kilometers when you were working, we'll say 35 இல்ல 65 kilometers every day on bike used to travel. So we had to bring back that Surya. அந்த ஒரு மூணு வருஷம் வந்து எனக்கு ஒரு சேலஞ்சிங்கான வருஷமா இருந்துச்சு. அது வச்சு தான் வந்து நான் என்னால பண்ண முடியும்னு நினைக்கிறேன். I've gone through that. I can live these moments. So casting him against grain. சூர்யாவே வந்து ரொம்ப புஷ் பண்ணுவாரு. He is a man of perfect. But Sudha is like one step more. Drill must be one, drill must. இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷனே வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். This is a world of aviation. அது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது it's going to be something new. அந்த விவசாயம் சாப்பாடு தண்ணி அடிப்படையில் பிரச்சனையா இருக்கா? கிடையாது everyone aim பண்ணனும் அப்படினா வந்து இந்த process வந்து முக்கியமா இருந்தது அப்படி நான் நினைக்கிறேன். படிக்கிறதுனால வந்து I was able to be more mara on the shooting spot. அதனால படுத்து எடுத்துட்டாங்க. ஒரு 100 நாள் 150 நாள் எடுத்ததால அங்க போய் வாழ்ந்துட்டு இருக்கலாம். In fact our producer ஆனதே அந்த ஒரு reason தான். He said வேற எந்த producer கிட்ட கொடுத்தாலும் நான் வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. இதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம் கேட்பாங்க, இதுக்கு எதுக்கு இவ்வளவு செலவுன்னு கேட்பாங்க. அது எதுவுமே வரக்கூடாது. நீ authentic-ஆ நீ என்ன நினைக்கிறியோ அதை பண்ணு. இப்ப பாரு இதே வடதானா தே கேக் பண்ணலாம் செய்ய கத்துக்கலாம்ல. இங்க பாருங்க கேக்குங்கற மண்டைங்களை பாரு. மதுரையில வந்து ஸ்லாங் அப்படினா மதுரைக்குள்ளேயே நாலு ஸ்லாங்ஸ் இருக்கு. நாங்க மாறன் அப்படிங்கற கரெக்டருக்கு அவரோட பயோகிராஃபி எப்படி செட் ஆகும் அப்படினா அவருக்கு ஒரு ஸ்லாங் யூஸ் பண்ணோம். தேங்க்ஸ் டு செந்தில் சார் அண்ட் விருமாண்டி சார். விருமாண்டி சார் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தாரு. செந்தில் சார் வந்து எனக்கு டப்பிங் அப்ப கூட வந்து பாத்துட்டாங்க. உலகமே எவன்டா லூசு குண்டுதான்
நாங்களே பார்த்துருக்கோம் இந்த மாதிரி மலையாளமா இருக்கட்டும் மற்ற லாங்குவேஜ் பார்க்கும்போது ஆசையா இருக்கு எப்படி நம்ம வந்து அதை தாண்டி போவோம் யங் ஆக்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது நம்ம ஆக்டர்ஸ் எல்லாம் ஏன் வரமாட்டேங்கிறாங்க ஒரு ஹோல்டிங் பேக் இருக்கு. ஸோ சூர்யா வந்து எவ்வளோ புது கான்டாக்ட் கொடுத்தாலும் வி நெவர் ரியலி அப்ரிஷியேட்டட் ஹிம். நவ் ஹி ஹஸ் த பெஸ்ட் பவர் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். கமல் சார் இருக்காரு, அவர் சொந்த ப்ரொடக்ஷன்ல தான் இப்ப படம் பண்ணிட்டு இருக்காரு. ஐ திங்க் எல்லாமே அவர் சொந்த ப்ரொடக்ஷன்ல தான் இருக்கு. ஸோ சூர்யா இஸ் ஆல்சோ டூயிங் சம்திங் லைக் தட் ரைட் நவ. அதுக்கப்புறம் வேற யாரு, சூர்யா சிவகார்த்திகேயன் பண்றாரு, டாக்டர் வந்து அவர் சொந்த ப்ரொடக்ஷன் தான்.
சோ ஐ மீன் விஷால் விஷால் பட் யா விஜய் சேதுபதி ஸ்டுடியோஸ் ஆரஞ்ச் மிட்டாய் அது ஆரஞ்ச் மிட்டாய் ப்ரொடக்ஷன்ஸ் நோ அவர் பேர் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி அப்போ ஆரஞ்ச் மிட்டாய் என்ன ப்ரொடக்ஷன் தெரியல ஆனா அது அவர் சொந்த பேர்ல ஒரு ஸ்டுடியோ நிறைய பேர் இருக்காங்க எதுக்குன்னு தனியா ஒரு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கு போகிறது ஃபர்ஸ்ட் டைம் வில் பி சூர்யா யா ஐ மீன் காப்பி ரணசிங்கம் வந்துச்சு பட் அது எப்படி வந்துச்சுன்னா ஜிப்ளெக்ஸ் ஜி ஃபைவ் வச்சுருந்தீங்கன்னா ஜி ஃபைவ் சப்ஸ்கிரிப்ஷனோட சேர்த்து 200 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினீங்கன்னா அந்த டைமிங்க்கு வந்து ஜிப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு டிவியில் தியேட்டர் மாதிரி பார்க்குறது ஸோ அது வந்து கண்ட்ரரி டு வாட் வி பிலீவ் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆனால் இது வந்து வேறு மாதிரி இருக்குது அண்ட் இந்த அப்ரோச் வந்து ஏன் சூர்யா பிலீவ் பண்ணுறன்னா வந்துட்டு ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் தட் இந்த இது வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட ஆடியன்ஸ்கிட்ட மட்டும் போய் சேரக்கூடாது இது எல்லாத்தையும் போய் சேரணுன்ற ஒரு எஃபர்ட்டில் தான் இருக்குது ஏன்னா அந்த ஸ்டாரியே வந்து ஒரு குளோபல் ரீச் உள்ள பொட்டென்ஷியல் உள்ள ஸ்டாரி மாதிரி தான் தெரியுது ஏன்னா இஃப் ஹீ பிலீவ் தட் திஸ் இஸ் கோன் பி அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீல் இன் இஸ் கரியர்னா வி ஷுட் சப்போர்ட் பிகாஸ் இஃப் யூஆர் ஹிஸ் ஃபேன் ஐ திங்க் யூ ஷுட் நோ தட் த மேன் நெவர் ஸ்டாப்ஸ் யூ நோ ஹீ வுட் அவுட்டூ எவ்ரி சிங்கிள் டைம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவரே பிரேக் பண்ணி மெல்ல 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 போயிட்டுருக்காரு ஸோ அதே மாதிரி இருக்கும் போது வந்துட்டு வி ஷுட் பிலீவ் இன் ஹிம் ஹெட்ஸ் ஆஃப் சூர்யா அண்ட் டீம் சுதா பெங்காரா பண்ணுவாங்க ஜஸ்ட் காது அவரே சொல்லுவார் நான் 3 வருஷமாக வந்து தினமும் காலில் இந்த 65K போய் நியூஸ் பேப்பர் நான் போடுவேன் சின்ன வயசில் அப்படின்றார் அதனால் வந்து இவர் இந்த ஏர்லைன்ஸ் அந்த அந்த அவர் எப்படி கண்டுபிடிச்சார் அவர் பேர் இந்த யாரும் தெரியல மாரா வந்து இஸ் ஃபிக்ஷனல் நேம் அந்த ரியல் லைஃப்ல வந்து அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அது எனக்கு ரிலேட் பண்ண முடியும் கேப்டன் கோபிநாத் ரைட் கேப்டன் கோபிநாத் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டா என்ன ரிலேட் பண்ண முடியும் அந்த 3 வருஷம் நான் பார்த்துருக்கேன் அது வந்து நான் இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாரோடைய வழியையும் அவங்க எல்லாரோடைய நான் எப்படி மேலே வராங்கிற ப்ரொசஸையும் நான் காட்டணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஸோ அதனால வந்து நாங்கள் வி கேன் எக்ஸ்பெக்ட் டெஃபினெட்லி மோர் தென் 100% எஃபர்ட் ஃப்ரம் சூர்யா அண்ட் தி டீம் ஒரு பெரிய சாவடிச்சிருவாங்க படம் என்ன படம் கட் பண்ணி சீன் கூட கட் பண்ணி இதெல்லாம் பண்ண மாட்டாங்க French, German, எந்த ஒரு கேன்ஸ் எந்த ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போட்டால் திஸ் மூவி சூர்யா க்ரோ கெட் மோர் பீப்புள் இன் ஹி ப்ரொடியூஸ் நான் த்ரூ திஸ் மூவி நான் என்ன ஸ்ட்ராங்லி பிலீவ் பண்ணேன்னா அவரை பற்றி இது யாரும் பேசல இந்த வீடியோவில் அவர் வரவே இல்லை ஜிவி பிரகாஷ் வந்து ரொம்ப நாள் இப்போ மியூசிக்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ ஆக்டராக இருந்தார் ஆனால் இந்த படத்தில் வந்து அவர் பெஸ்ட் கொடுப்பார் நான் நம்புறேன் ஏன்னா அசுரன்லேயே அவர் வேற லெவலுக்கு மேஞ்சிட்டார் இதில் வந்து பாட்டுலாம் வந்து நல்லா இருக்குது அது அது சில பேர் பிடிக்காமல் இருக்கலாம் ஏன்னா அது 80s 70s உள்ள ஒரு டியூனாக இருக்குது ஆனால் பிஜிஎம்லாம் கண்டிப்பாக அவர் பிரித்து மேய் வருதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட் ஜிவி பிரகாஷ் வில் கிவ் டு அஸ் ரியலி நல்லா இருந்துச்சு ஸோ ஐ ரியலி ஃபீல் தட் இஸ் கோயிங் டு பி குட் மூவி ஏன்னா எது எது எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருக்குது ஃபேக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாலும் நல்லா இருக்காது நம்மளே பார்த்துருக்கோம் நிறைய இடத்துல தேவையில்லாத இடத்துல சில விஷயங்களை போடுவாங்க ஆனால் இந்த படத்தில் அப்படி இருக்காது ஏன்னா வந்துட்டு லைக் வாட் அப்ரிஷியேட் அந்த சென்சர்ஷிப்ன்ற ஒரு இதே கிடையாது ஸோ வாட் த ஸ்டோரி அண்ட் த ஸ்கிரிப்ட் ரிக்வயர்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸ் இஸ் வாட் இட்ஸ் கோன் பீ தேர் அண்ட் அது பிளாஸ்டாக தான் இருக்க போகுது ஏன்னா எஸ்டா கோகரா பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் இறுதி சுற்று எடுத்தாங்க அதுலேயும் அவ்வளவு மெட்டிகுலஸாக டீட்டெயிலிங் இருக்கும் ஃபர்ஸ்டே சொல்லுவாங்க 40 பேஜுக்கு சினாப்சிஸ் உண்டு 40 பேஜுக்கு சினாப்சிஸ்னா கதை எவ்வளவு பேஜில் இருக்குமோ யாருக்கு தெரியும் அது ஒரு பர்சனோட லைஃப் 40 பேஜில் எழுதிருக்காங்க அவர் சின்ன வயசுலேருந்து அவர் ரிட்டையர் ஆகும் வித் த டீம் யூ கேன் பேசிக்கலி டூ எனி திங் ஏன்னா இட்ஸ் நியூ சிஸ்டம் ஐ டோன்ட் திங்க் யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி உட்காந்து படிக்கிறது ஸ்கிரிப்ட் ரீடிங் பார்த்தது இல்லைங்கிறாருன்னா ஒன்றும் நம்ம தமிழ் சினிமாவில் எப்படி ஒன்றும் வரல இருந்து பரிணாம வளர்ச்சி கரெக்ட் ஸ்கிரிப்ட் ரீடிங்கிறது வந்து ஒரு நார்மல் திங் இன் ஹாலிவுட் லைக் எனி ஹாலிவுட் ஷோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கிரிப்ட் ரீடிங் வந்து ரொம்ப கூட இது பண்ணுவாங்க ஒரு ஒரு எபிசோடுக்கும் வந்து ஸ்கிரிப்ட் ரீடிங் இருக்கும் லைக் பிக் பேங் தியரின்னு ஒரு ஷோ இருக்கும் அதோட கடைசி ஃபினாலி எபிசோட வந்து ரொம்ப சென்டிமெண்டலாக ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணி
அது ரிலீஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு ஒரு வைப் கொடுக்கும் உங்களுக்கு. சூர்யா சொன்னார்ல, இதே நான் அந்த ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன் போகாமல் பண்ணியிருந்தேன்னா 100 நாள் 150 நாள் ஷூட் போயிருப்பேன், அந்த லைஃபே லீவ் பண்ணியிருப்பேன். பட் ஸ்கிரிப்ட் ரீடிங் போனதுனால ஐ காட் இன் டு தி ஷேப் ஆஃப் மாரா ஈவன் ஃபாஸ்டர். 60 நாள் ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ யூ சி த டிஃப்ரென்ஸ், இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் லைக் யூ மேக்சிமைஸ் யுவர் ப்ரொடக்டிவிட்டி. வெற்றிமாறன் The future is going to be தியேட்டருக்கு போற படம்னு ஒரு கேட்டகரி வரும், ஓடிடிக்கு போற படம்னு ஒரு கேட்டகரி வரும். அதெல்லாம் வந்து அவ்வளோதான், தியேட்டர் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ண மாட்டாங்க. யூஸ்வலி தியேட்டர் ஆடியன்ஸ் வந்துட்டு ஒரு செட்டிக் ஒரு பர்டிகுலர் ஜான்ரா இருக்கும், அதை விட்டுட்டு போனீங்கன்னா என்னடா அது ரொம்ப அலையாட்சி படமா இருக்க அந்த மாதிரி கமல் சார் வந்து ஒரு லீடிங் ஆக்டர் இருந்தாருன்னா அவருக்கு தான் இது பெஸ்ட் சான்ஸ். ஏன்னா வந்து ஏர்லி 90s லேட் 80s மோஸ்ட் ஆஃப் அவர் படம் ஓடாமல் போயிருக்கு. ஏன்டா வந்து அவர் டிஃப்ரெண்டாக கொண்டு வருவார், இப்போ அவர் பண்ணா வேற லெவல்ல எல்லா படமும் அமேசான் நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு, அவ்வளோ வரக்கூடிய ஒரு படம், அதோட வைப்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் அண்ட் திங்ஸ் ஆர் ஆல் மென்ட் ஃபார் தியேட்டர். ஸோ இட்ஸ் டூ டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ். யூ சீ தி அதர் ஹேண்ட் இஸ் மாஸ்டர் விச் இஸ் தியேட்டர்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சைடில் சூர்யாவை போட்டு சூர்யா ஃபெல் தட்ஸ் பெட்டர் ஃபார் திஸ். ஸோ வி ஷுட் என்கரேஜ் போஃப், இங்கேயும் சப்போர்ட் பண்ணுங்க இங்கேயும் சப்போர்ட் பண்ணுங்க, ரெண்டு சைட்லேயும் பைரசி பண்ணிடாதீங்க. எஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஏன்னா இதெல்லாம் உழைப்பு. எஸ் தியேட்டருக்கு போய் காசு கட்டணும், எதுக்கு காசு கட்டணும், மொக்க படம் பிடிக்கல பரவாயில்ல, கம்மியாக காசு கட்டி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பாருங்க. 1000 படம் நிறைய லாங்குவேஜில் வருது, படத்துக்கு பாருங்க. என்ன பண்ணிடுறாங்க இப்போ அமேசான்ல வருதுங்கிறதுக்காக ஸ்ட்ரெயிட்வே படம் ஹை குவாலிட்டியாகவே பைரசி வந்துருக்கு, அந்த தியேட்டர் குவாலிட்டிலாம் இல்லாமல். ஸோ குவிட் பண்ணுடா, இப்போ படம் ஒரு காலையில் ஒரு 12 மணிக்கு வருதுன்னா அமேசான்ல 1 மணிக்கு வந்து ஹை குவாலிட்டியான வெப்சைட் வந்து பரவாயில்ல. நீங்கள் என்ன தான் அப்படி பண்ண தியேட்டர் மாதிரி இல்லை, இங்கே தான் காசு வாங்கிட்டாங்க ஏற்கனவே, நீங்கள் என்ன தான் பண்ணாலும் நோ ப்ராப்ளம். பாவம் கட்டுறவன், அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுறவன் வந்து என்ன அது அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க, பட் produce பண்ணவ தப்பிச்சிட்ட. எஸ் சோ இ கண்டன ரியல் ஆக்சுவலி. எஸ் சோ தட்ஸ் ஆக்சுவலி எ ஸ்மார்ட் வே. சோ யப், சோ இதுதான் என்னோட சூரியரை போட்டு மேக்கிங் ரியாக்ஷன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மூணு சொச்சிட்டீங்களா? டாஸ்ட் மூணு ஏர் டெக்கன்ல போய் மூணு தொடறோம் பாருங்க. எஸ் ஏர் டெக்கன் ப்ரோ.